கும்பகோணம் அருகே மாஸ் கலை அறிவியல் கல்லூரியில் 16ஆம் ஆண்டு பட்டம் அளிப்பு விழா நடைபெற்றது. இதில் 331 மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசியல் பல்கலைக்கழகத்தில் முன்னாள் துணைவேந்தர் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார். கும்பகோணம் அருகே சென்னை புறவழி சாலையில் உள்ள மாஸ் கலை அறிவியல் கல்லூரியில் 16ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் கல்லூரி தாளர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் கல்லூரி செயலர் மாலினி விஜயகுமார், கல்லூரி முதல்வர்கள் ஜெயக்குமாரி, சரவணன், அருள்தாஸ், கருணாநிதி மற்றும் பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் தமிழ்நாடு அரசியல் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் பஞ்சநாதம் கலந்து கொண்டு 331 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். தொடர்ந்து அவர் பேசுகையில், கடந்த 19 ஆண்டுகளுக்கு மேல் பின்தங்கிய கிராமத்தில் கல்வி சேவை செய்து வருவதில் சிறந்த கல்வி நிறுவனமாக மாஸ் கல்வி நிறுவனம் விளங்குவது நான் அறிந்தேன். அதனால் இக்கல்வி நிறுவனம் மென்மேலும் வளர மனமார்ந்த வாழ்த்துகிறேன். பின்தங்கிய கிராமத்தில் பிறந்து ஆனது கடின உழைப்பால் பட்டம் பெற்று மாணவர்கள் ஒவ்வொருவரும் தான் வாழும் சமூகத்திற்கு தனது பெற்றோருக்கும் ஆற்றல் உடைய கடமைகளை கட்டாயம் செய்ய வேண்டும். உங்களின் திறமைக்கு ஏற்ப பல்வேறு அரசு பணிகள் உங்களுக்காக காத்து கிடக்கின்றன. போட்டித் தேர்வில் வெற்றி பெற அரசு பணிக்கு வருபவர்களுக்கு வெறுப்பு இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நாம் வாழும் சமூகம் மிகப்பெரிய மாற்றம் பெறுவதோடு எதிர்கால சந்ததியின் வளர்ச்சிக்கும் அது சிறந்த நற்பலனை அளிக்கும் என்று தெரிவித்தார். இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.